ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோபனா கிச்சன். இன்னைக்கு நான் மட்டன் கிரேவி எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுக்கு வந்து நான் 1/2 kg மட்டன் எடுத்து இதை மாதிரி சிறு சிறு துண்டாக வெட்டி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம், சோம்பு, சீரகம், தேங்காய் கால் மூடி தேங்காய், பட்டை வகையறா, மல்லித்தலை, கருவேப்பிள்ளை, உப்பு போதுமான அளவு, ஒரு 2 ஸ்பூன் மிளகாய், 1 ஸ்பூன் மஞ்சப்பொடி, ஆயில், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் கொஞ்சோண்டு இதில் போட்டு கலக்கி விட்டு நான் இப்போ இதை எடுத்து வேக வைக்க போகிறேன். நான் 4 விசில் தான் விட போகிறேன். இப்போ 4 விசில் விட்டு 4 விசில் விட்டு இறக்கி அதை அப்படியே எல்லாம் இப்போ குக்கரில் போட்டு நான் வேக விட்டுருக்குறேன். வெந்துக்கிட்டு இருக்குது. இந்த சட்டியை வச்சு நான் எப்போவும் இதை வந்து வறுக்கிறதுக்காக வேண்டி மட்டும் யூஸ் பண்ணுவேன். அதனால் இந்த சோம்பையும் சீரகத்தையும் போட்டு நல்லா பொன்னிறம் வரும் வரையும் நான் வறுத்து எடுத்துக்க போகிறேன். வறுத்து எடுத்து அதை நல்லா தண்ணி ஊற்றாமல் இடித்து பொடி மாதிரி ஃப்ரெஷ்ஷாக பொடி பண்ணி வச்சுக்க போகிறேன். பண்ண போகிறேன். இப்போ இதை அடித்து நான் பொடி பண்ண போகிறேன். இப்போ மிக்சியை ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது. மிஷின் ஒரு கடாயை அடுப்பில் வச்சு இப்போ போதுமான அளவுக்கு எண்ணெய் விட்டு எண்ணெய் ஹீட் ஆனவுடனே சோம்பு, பட்டை வகையறா, கருவேப்பிள்ளை, பச்சை மிளகாய் சிறிய வெங்காயம் இப்போ வதங்கி வந்துருச்சு. தக்காளி சேர்க்க போகிறேன். கிரேவிக்கு எப்பவுமே தக்காளி அதிகமாக சேர்க்கக்கூடாது, கொஞ்சமாக தான் சேர்க்கணும். அப்படின்னு சொன்னால் அது சமைச்சு ஒரே சாப்பிடணும், வர வர போகிறோம். இப்போ இது நல்லா வதங்கி வந்துச்சு. இது கூட இஞ்சி பூண்டு எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்க்குறதுக்கு தகுந்தபடி மட்டன் நல்லா வேணும். இஞ்சி பூண்டு சேர்த்து வதக்கினா இப்போ நல்ல வாசம் வருது. இப்போ இது கூட என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னால், மஞ்சப்பொடி கொஞ்சம், மிளகாய் பொடி 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, இப்போ சோம்பு சீரகம் வந்து பொடி பண்ணி வச்சுருந்த பொடி எல்லாத்தையும் கொட்டி வதக்கிக்கிட்டு இப்போ எல்லா மசாலாவும் போட்டு பிரட்டி இருக்குது. இப்போ இதில் வந்து மட்டலை கொட்டி 1 கிண்டு கிண்டி விட்டு, ரொம்ப நாளி வேகக்கூடாது, கல் மாதிரி போயிடும். ரொம்ப நாளி போட்டு வதக்குனீங்கன்னா கொஞ்சம் இப்படி கிண்டி விட்டுட்டு மசாலா தந்தோடனே இந்த இருத்து வச்சுருக்க தண்ணியை போதுமான அளவுக்கு, இந்த தண்ணியையே யூஸ் பண்ணிக்கிறேங்க, இருத்து வச்சுருந்த அவிச்சுட்டு வச்ச தண்ணியையே அதெல்லாம் போதுமான அளவுக்கு ஊற்றி நம்ம அதை நல்லா வேக விட வேண்டியது தான். மட்டன் கிரேவி நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை என்ன செய்யணும் அப்படின்னா, துருவி வச்சுருக்கிற தேங்காயை போடணும். தேங்காயை போட்டு தேங்காயை முழுசாக போடணும், அடித்து ஊற்றக்கூடாது. இந்த கிரேவிக்கு முழுசாக போட்டு கிண்டிட்டு கிண்டியாச்சு. ஒரு 5 நிமிஷம் கிண்டினா போதும் இந்த தேங்காய் வந்து வாசம் போகிற அளவுக்கு. கிண்டிட்டு இப்போ நம்ம வச்சுருக்கிற மல்லித்தலையை போட்டு இறக்க வேண்டியது தான். பிச்சுட்டு போடுங்க மல்லித்தலையை. மல்லித்தலையை போட்டு
இறக்க வேண்டியதுதான். அவ்வளவுதான், மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு, இதை நல்லா ருசிச்சு சாப்பிடலாம்.